ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளேதமிழ் தப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீசெண்டாக என்ன ஹாலிவுட்டுக்கு எத்தனை அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம குங்ஃபு பாண்டாவோட ஃபோர்த் பார்ட்டும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ குங்ஃபு பாண்டா 1, 2, 3 எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஆக்ஷன் கேட்டகரியான ஒரு மூவி அனிமேஷன்லே. அண்ட் அதோட ஸ்டோரி கூட அப்படியே போகப்போ பயங்கரமாக டெவலப்மெண்ட் தான் வந்திருந்தாங்க. இப்போது அஃபிஷியலாக ஃபோர்த் பார்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, March 8, 2024 தான். ஸோ 2 வருஷம்னு இருக்குது கைஸ், 2 வருஷம் வெயிட் பண்ணியே ஆகணும். அனிமேட்டட் மூவி என்னென்ன லைக் டைம் பயங்கரமாக தான் இருக்கும் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஆனால் கன்ஃபார்மாக இந்த வெயிட் ஃபுல்லாக பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லெவலில் அது குங்ஃபு பாண்டாவோட என்டையர் ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படியோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் லைக் நல்லபடியாக தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் வந்த எல்லாம் குங்ஃபு பாண்டா மூவியும். அதே மாதிரி நம்ம குங்ஃபு பாண்டா 4th பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி யூனிவர்ஸ் பற்றி தான். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் கூட சொல்லியிருந்தேன், டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் வந்து கரெக்டான இனிமேல் ஒரு ஸ்டெப்பாக போகிறாங்க. ஏன்னா டபிள்யூபி அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஆன ஒரு டைம் கேப்பை தந்திருக்காங்களாம். ஸோ அந்த 10 இயர்ஸில் எல்லாம் டிசியோட அப்கமிங் வர எல்லா மூவிஸும் கரெக்டான ஸ்டோரி லைனோட லிங்க் ஆகிற மாதிரியும், அண்ட் இப்போ எப்படி நம்ம எம்சியும் வந்திருக்கோம் அதே மாதிரி இப்போ டிசியும் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இப்போ நம்ம டிவி சீரீஸோட ஆரோவர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா டிவி சீரீஸ்லாம் டிசி சைடில் ரொம்பவே ஃபேமஸ் சமயம் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதோட என்டைய ஆர்கிடெக்ட் அவர் தான் நம்ம கிரெக் பெர்லாண்ட் சொல்லிட்டு. ஸோ அவர் தான் அப்கமிங் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட எல்லாம் ஸ்டோரி வந்து லைன் அப் பண்ண போகிறாராம். ஸோ எப்படி இது வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட்டி ஏர்த்துன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானை வச்சு தான் என்கிட்ட அப்கமிங் வர எல்லாம் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட மூவிஸையும் ப்ளஸ் உள்ள நிறைய என்னென்னமோ வந்திருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு லைன் செக்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்களாம். அண்ட் மான்ஸ்டர்வர்ஸை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்கமிங் நம்ம ஏன்னா மான்ஸ்டர்வர்ஸான மூவி காட்ஸில் வர்சஸ் காங் தான் இருக்கிறதுலே பயங்கர ஹிட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மான்ஸ்டர்வர்ஸோட 5th மூவி என்னவாக இருக்க போது பார்த்தீங்கன்னா அதையும் அஃபிஷியலாக இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டைட்டிலும் சொல்லியிருந்தாங்க ஆர்ஜின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது என்கிட்ட நம்ம காங் வந்து அவரோட புது வீடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ண போகிறாராம். சில நிறைய அன்எக்ஸ்பெக்டடான டேஞ்சர்ஸ்லாம் வந்து அந்த அவங்கள வீடை அழிக்கிறதுக்காக வருமா. அண்ட் இதை வந்து அவரோட புது வீடாக மாறி இருக்குது அந்த கீழே ஹேலோவர்த்து தான். ஸோ அது அங்கே தான் காங் வந்து ஃபுல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஆட்லாம் அவுட்லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்கமிங் நம்ம மூவியோட ப்ளாட்டாக இருக்க போகுது. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு 60% ஹியூமன்ஸாக இருப்பாங்க, ரொம்ப கம்மி ஒரு 40% தான் வந்து இந்த மாதிரி டைட்டன்ஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. காட்ஸில்லா வர்சஸ் காங்கெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 70% மான்ஸ்டர்ஸை மட்டும் காமிச்சிட்டு ரொம்ப கம்மியாக 30% தான் ஹியூமன்ஸே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே இப்போது அந்த மெத்தடை வந்து அப்கமிங் வர எல்லா மான்ஸ்டர்ஸ் மூவிலையும் காமிக்க போகிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸே இல்லாத மாதிரி வெறும் மான்ஸ்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மூவி கூட வரபோது. ஸோ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இந்த மூவியில் கூட அதுதான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஆஃப் சுஷிமா மூவி கூட கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கேம் கேட்டகரியான ஒரு இது தான். ஸோ அது கேம் நல்லபடியாக ஹிட் ஆயிருக்கு. அண்ட் இதை வந்து அப்படியே லைவ் ஆக்ஷன் மூவியாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜான் விக்கோட என்டைய மூவியோட டைரக்டர் தான். அவர் தான் நம்ம சாட் செலஸ்கி. ஸோ அவர் வந்து இந்த படம் லைக் பை த வே இது என்டைய ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸான இது தான். அண்ட் அவர் 100% ஜாப்பனீஸ் ஸ்டைலோட தான் இந்த கோஸ்ட் ஆஃப் சுஷிமா மூவி இருக்க போகுது. ஸோ பேசிக்கலாக அது என்டைய ஒரு ஜாப்பனீஸ் மூவியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம டப் பண்ணிட்டு மல்டி லாங்குவேஜ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ எப்படியும் இந்த படம் இனிமே தான் என்டைய மேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்கேஸ் இந்த கேம் ஆகிட்டிங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் லைக் எந்த லெவலில் அந்த ஸ்டோரி லைன்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அதே மாதிரி தான் என்டையர் மூவியும் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜானி டேப் அப்கமிங் என்ன மூவியில் ப்ரோ நடிக்கிறாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா டிஃபமேட்டிவ் கேஸில் அவர் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறமா அவர் எங்கே நடிக்கிறாரு ப்ளஸ் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு மூவியில் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லூயிஸ் 15 சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஆக்சுவலாக இந்த கிங்கான ஒரு ராயலான ஒரு கேரக்டர், அதை தான் வந்து நடிச்சிட்ருக்காரு. இது என்கிட்ட ஃப்ரெஞ்சான மூவியில் தான். ஸோ லைக் ஹாலிவுட் மூவி கிடையாது, என்கிட்ட ஒரு ஃப்ரெஞ்சு மூவியில் தான் இப்போ அவர் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இந்த படம் கூட நெக்ஸ்ட் இயராக தான் ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மல்டி லாங்குவேஜ் கூட ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. அண்ட் இப்போதைக்கு அந்த லூயிஸ் 15 என்டையர் கெட்டப் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டம் ரிலீஸ் கூட பண்ணியிருக்காங்க. அண்ட் மூவியோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஜினே டியூ பேரின்னு சொல்லிட்டு, அது எக்ஸாக்டாக தெரியல, மேபி ஃப்ரெஞ்ச் வேர்டாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ரூசோ பிரதர்ஸோட இன்னொரு அப்கமிங் மூவி திரும்பி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட தான் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூசோ பிரதர்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லைக் ஹாலிவுட்ல பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்லாம் தண்டாங்க நம்ம அவெஞ்சர்ஸ் ஆட்டும், ஆனால் இப்போது ரீசெண்டாக எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸோட தான் டைப்போட இருக்காங்க. அண்ட் அதில் வந்தால் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி, நம்ம இப்போ கிரே மேனு, அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு த எலக்ட்ரிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட டைட்டிலோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த படத்தில் யார் நடிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேபி சி மில்லி பாபி ப்ரௌன் தான் நடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ் பேட்டும் உள்ளே இருக்கார். ஸோ இந்த படம் என்ன ஒரு கான்செப்டாக பேசிக்காக நாவல்லேருந்து ஒரு ஸ்டோரியான மூவி தானா, ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்தையும் கொஞ்சம் கோபாய் ஸ்டைலும் அண்டு அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மூவி தான் இது. அண்ட் இதை திரும்பியும் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் கொண்டு வர போகிறாங்களோ. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம ஜாசான் மொமோ சார் தான் இப்போ என்கிட்ட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 10th பார்ட் ஃபாஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃபாஸ்ட் 10. ஸோ அதில் அவர் தான் வில்லனாகவும் இருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டாக லைக் அதை பற்றி கேட்டிருக்காங்க, அந்த வில்லனுமான நீங்கள் ரோலை நடிக்கிறீங்க அண்ட் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ பேசிக்கலாக அவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின் டீசல் வர்சஸ் அகெயின்ஸ்டாக வந்து நான் இப்போ சண்டை போட போகிறேன். அண்ட் வின் டீசல் மட்டும் இல்லை, அவருடைய என்டையர் ஃபேமிலியும் தான் வருதுன்னு. ஸோ அவர் என்டையர் ஃபேமிலி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இன்னும் உள்ள யார் யாருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக ஈஸியாக இருக்க போது கிடையாது. அண்ட் படம் ஃபுல்லாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான் வந்து டெய்லி சம பெரிய டிபேட்டாகவும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா வின் டீசல் டெஃபினட்டாக அவரோட என்டையர் இதுவாக தான் இப்போ போயிருக்கு. ஸோ அவர் நிறைய டேர்ம்ஸோட உள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் தனி ப்ளஸ் டைரக்ஷன்லேருந்து அவருக்கும் நிறைய ஏதோ பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் ஜாசன் மோமோ ஃபுல் வில்லனிசமான ரோலை ஒரு புதுசாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் மாதிரி இல்லாமல் இது என்டையர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எஸ்ரா மில்லருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவர் தான் நம்ம ஃப்ளாஷாக இருக்கார் இப்போதைக்கு நம்ம டிசி யூனிவர்ஸில். ஸோ இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் கஸ்டினை தான் வந்து திரும்பி அஸ் அ ஃப்ளாஷாக வந்து நீங்கள் என்கிட்ட டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் கொண்டு வந்திருக்க, மெயினாக அந்த ஃப்ளாஷ் மூவியில் அவரை டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேன் சைட்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ யார் ப்ரோ அவர் கிராண்ட் கஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்கிட்ட டிவி சீரிஸ் ஓடி இருக்கிற அது ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சீசன்ஸோட. ஸோ அந்த ஃப்ளாஷ் ஹீரோ தான் பேசிக்கலாக என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கும் அந்த ஃப்ளாஷ் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவரும் என்கிட்ட நம்ம டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸில் ஆஸ் அ ஃப்ளாஷாக இருந்தால் கூட நல்லபடியாக தான் இருந்திருக்கும். ஸோ பேசிக்கலாக இப்போதைக்கு ஃபேன்ஸ் பேஸ்லேருந்து தான் கேட்டுருக்காங்க. டபிள்யூபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் தந்திருக்காரு நம்ம எஸ்ரா மில்லருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனலாக சில ஹெல்ப் எடுத்துட்டு அண்ட் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் தராங்களாம் எஸ்ரா மில்லருக்கு. ஸோ ஒரு அப்பாலஜி லெட்டர் ப்ளஸ் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பப்ளிக்காக பண்ணிட்டாங்கன்னா ஒரு மூவி நல்லபடியாக ரிலீஸ் ஆகிரும் ஃப்ளாஷ் மூவி. அதுலனா செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஸோ அவர் எதுவுமே இந்த மாதிரி எஸ்ராமில் பண்ணல, டபிள்யூபி வந்து ஒரு லிமிட்டடாக வந்து இந்த படத்தை வந்து சில பேருக்கு காமிச்சிட்டோம், மினிமலான ப்ரொமோஷனில் சும்மா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இன்கேஸ் அப்படியும் நடக்கல, தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் படத்தையே ஸ்கிராப் பண்ணிட்டு திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் வித் நியூ காஸ்டிங்கோட. ஸோ டபிள்யூபி இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் தந்திருக்காங்க நம்ம எஸ்ரா மில்லருக்கு. அண்ட் இதுலேருந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா டபிள்யூபி இப்போ தான் ரீசெண்டாக சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக அவங்க அப்கமிங் 10 இயர்ஸோட ப்ராஜெக்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் எஸ்ரா மில்லரோட இந்த கேரக்டர் ப்ளஸ் நிறைய கேசஸ்லாம் நடந்திருக்கா. ஸோ இதெல்லாம் ரொம்பவே அடி வாங்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி சாண்ட்மேனோட என்டையர் சீரீஸ் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் டாப் ஷோவாக மாறி இருக்குது எல்லாம் 34 கண்ட்ரீஸில். ஸோ இதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். அண்ட் இன்னும் நீங்கள் த சாண்ட்மேனோட என்டையர் சீரீஸே பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். ஆக்சுவலாக டிசி காமிக்ஸான ஒரு ஸ்டோரி தான் அது. அண்ட் உள்ள பயங்கரமாக தான் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம ரிவ்யூவோட கூட தனியாக போட்டிருக்கோம். அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சான சீரீஸு. ஸோ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கும் டெஃபினட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதனால் இந்த சீரீஸ்க்கு இப்போ பயங்கர பாப்புலாரிட்டி, நம்பர் ஒன் ஷோவாக மாறி இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் அதனால் சீசன் டூ கூட அது ஏற்கனவே கன்ஃபார்ம்டான விஷயம்தான், இருந்தாலும் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டோட தந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சானிக் 3யோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க December 20, 2024 தான். அண்ட் இந்த டேட்டில் இன்னொரு பெரிய மூவியும் ரிலீஸ் ஆகுது நம்ம அவத்தா 3 தான். ஸோ December 20, 2024 நம்ம அவத்தா 3 வர்சஸ் சானிக் 3 என்ற ஒரு கான்செப்டோட கிரியேட் ஆக போகுது. ஸோ சானிக் 2 இன்னும் நம்ம தமிழ் டப்பில் வரல, அதுவே நான் இன்னும் என்ன சொல்கிறது அப்செட்டாக தான் இருக்கேன். ஏன்னா சானிக் 1 நம்ம தமிழ் டப்பில், அதுக்கப்புறம் தான் லேட்டராக ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சானிக் 2 ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது தான், ஏன் தெரியல இன்னும் கூட அது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் வந்துட்டுருக்கு. நானும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டு தான் இருக்கீங்க. அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இன்னும் அதுக்கு எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட் வரல. ஸோ டெஃபினட்டாக ஏதோ அப்டேட் வந்தால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு சானிக் 3யோட எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக சானிக் 3 லைக் சானிக் 2 பார்த்ததுக்கப்புறம் சானிக் 3யோ பார்ப்போம்.
நெக்ஸ்ட், நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பேக்மேனோட கேமை டெஃபினட்டாக ஆடியிருப்போம். ஸோ பேக்மேன் கேம் அதெல்லாம் ஒரு கிளாசிக்கலான கேமு. ஆனால் இப்போது படம் லைக் நம்ம சோனிக்கோட கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேக்மேனோட ஒரு லைவ் ஆக்ஷன் வேர்ஷனான ஒரு என்டையர் மூவியை கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இது கேட்குறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பேக்மேன் கேம் அது நீங்கள் ஆடினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சின்ன இது அது பாடுன்னு சாப்பிட்டுருக்கோம், பின்னாடி ஏதோ துரத்துற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு இணைந்து எஸ்கேப் ஆகிறது தான் என்டையர் மூவியோட கேமோட கான்செப்ட். இப்போ இது வந்து எப்படி மூவியாக கொண்டு வர போகிறாங்க, அண்ட் அதுவும் லைவ் ஆக்ஷனான மூவியாக. ஸோ அதனால் இது வந்து ஒரு டோட்டல் லைக் டவுட்டாக இருக்குது, எப்படி தான் கொண்டு வர முடியும்னு. ஆனால் இப்போ சோனிக்கோட மூவி ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அண்டு இந்த படத்தையும் க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். ஃபைனலி நம்ம ப்ரே மூவி இருக்கிறதுலே பிக்கஸ்டான ப்ரீமியராக மாறி இருக்கு என்டையர் ஹுலு ஆப்பில் தான். ஸோ ஆக்சுவலாக ப்ரே என்டையர் மூவியை பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டுடியோட மூவி தான், அண்ட் அவங்க ஃபுல் மூவி லைக் சில ஸ்டார்டிங் வந்து லிமிட்டடான எடிஷன்ஸில் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, செலக்டடான தேட்டர்ஸில் மட்டும்தான். அண்ட் இப்போது ஹுலு ஆப்பில் தான் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக லைக் நம்ம ஏஷியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ப்ளஸில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனால் நம்ம இந்தியாவில் இன்னும் அது ரிலீஸ் பண்ணலை. ஸோ பைதவே அது ப்ரே மூவி எப்போ தான் நம்ம இந்தியா ரிலீஸ் ஆகும் இன்னும் எக்ஸாக்டாக அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நார்மலாக நீங்கள் ஹுலு ஆப்லேயே போய் பார்க்கணுன்னா விபிஎன் யூஸ் பண்ணி தான், என்டர் ஹுலு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி தான் நீங்கள் என்டர் மூவியோ பார்க்க முடியும். ஸோ பைதவே ஹுலு ஆப் வெறும் யூஎஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதனால் லைக் ஹுலு இந்த படத்தை வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்டான ப்ரீமியர். அண்ட் பைதவே என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ப்ரிடேட்டார் கேட்டகரியான மூவி. ஸோ ப்ரிடேட்டார் எக்கச்சக்கமான மூவிஸ் வந்திருக்கு, ஸ்டார்டிங் நான் அருணால் மூவிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதோட ஃப்ரான்ச்சைஸே இதுதான் செவன்த்தான படம். அண்ட் அதோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு சீட்டேஜ் த்ரில்லர்லேருந்து ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவி கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ எல்லாம் ப்ரே எல்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவியாக மாறி இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் டோட்டலாக இப்போதைக்கு ரீசெண்ட் வந்தால் எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். இன்கேஸ் நான் வேறு ஏதாவது ஹாலிவுட் அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஹைப்பாக இருக்கீங்களோ அது கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ்.